இந்த வீடியோ இந்த நிமிஷம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்ற அர்த்தமே இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த நிமிஷம் நீங்கள் வருத்தப்பட்டுருந்தீங்கன்னு இந்த வருத்தத்தை விட்டுருங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயத்த முழுமையாக கேளுங்க, முழுமையாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா வீடியோவில் இதே சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயத்தை கவனித்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% உறுதியான ரிசல்ட் கிடைக்கும். இது இந்த வாரத்தில் மிஸ் பண்ணால் கூட அடுத்த வாரத்துலேயாவது பண்ணிவிடுங்க. அது ரொம்ப முக்கியம். ரொம்ப கண்டினியூவாக பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். அதேமாதிரி நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபோன் பண்ணக்கூடிய யாரும் வந்து என்னால் அட்டன் பண்ணி பேச முடியல, மன்னிச்சிக்கங்க. நான் இன்னும் வேறு ஒரு ஒர்க்லேயும் இருக்கிறேன். வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ என்ன சப்ஜெக்ட்னு கேட்டிங்கன்னா, 3 கான்செப்ட்டு. சூரியன், சந்திரன், குரு. சூரியனை குறிக்கக்கூடிய 1, சந்திரனை குறிக்கக்கூடியது 2, குருவை குறிக்கக்கூடிய 3. இப்போ உங்கள் ராசிக்கு இந்த சூரியன் சந்திரன் குருவை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். இதை ஆக்டிவேட் பண்ணுறது மூலயமா நீங்கள் நினச்ச விஷயம் எது வேணாலும் இருக்கலாம். அது ரொம்ப சீக்கிரமாக ஒரு 100 நாளில் நீங்கள் அடைஞ்சிடலாம். ஆனால் உன 100 நாள் அடையணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவே கூடாது நீங்கள். அது ரொம்ப முக்கியம். அந்த 100 நாள் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இந்த வாரம் விட்டாலும் அடுத்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லா வாரமும் ஒரு ஒரு பரிகாரம் சொல்லிகிட்டே இருக்கிறேன்னு ஒரு வெறுப்பாக இருக்கலாம், வெறுப்போடு செய்கிற மாதிரி இருக்கலாம், அப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறதுனால எந்த வித பயனும் தராது உங்களுக்கு. எதுவுமே 100% முழு மனதோடு செய்யும்போது தான் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இந்த சொல்லக்கூடிய இந்த வீடியோ பயங்கர எனர்ஜிட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான வீடியோ. தயவு செய்து முழுமையாக பாருங்கள். மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் 1, சந்திரன் 2, குரு 3, இவை அனைத்தும் காரகத்தில் உள்ள எண்கள். இப்போ சூரியன், சந்திரன், குரு எதுக்கு நான் குறிப்பிடுகிறேன் என்றால், இங்கே சூரியன் தந்தை ஸ்தானத்தையும், சந்திரன் தாய் ஸ்தானத்தையும், குரு உங்களுக்கு பணமும் தங்கமும் காரகத்துவத்தில் குறிக்கக்கூடியது. தங்கம், கோல்டு, பணம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அப்போ இதோடைய காரகத்துவத்துடைய ஆக்டிவேஷனுக்கு தான் இந்த பரிகாரம். இப்போ சூரியன் வந்து தந்தையுடைய சப்போர்ட்டு, சந்திரன் வந்து அம்மாவுடைய சப்போர்ட்டு, இந்த குரு வந்து மிக முக்கியமாக உங்களுடைய உங்களுக்கு வாத்தியாரை குறிக்கக்கூடிய கிரகமாகவும் இருக்கும், பணத்தை குறிக்கக்கூடியது, அது இல்லாமல் நகைகள், தங்க நகைகளை குறிக்கக்கூடியது. அப்போ உங்களுக்கு இந்த காரகத்துவம் உள்ள விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். எப்படி ஃபாலோ பண்ணுன்றத டீப்பாக சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணுறீங்க. அது உதாரணத்துக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம், 1. ரெண்டாவது, உங்களுக்கான பண இலக்குகள், அது 50 லட்சமாகவும் இருக்கலாம், 50 கோடியாகவும் இருக்கலாம், அது உங்கள் இலக்குகள். 3வது விஷயம், திருமண வாழ்க்கை. 4வது விஷயம், ரொம்ப நாளாக பிரிந்திருக்கக்கூடிய உறவுகள் ஒன்று சேர்வதற்கான ஒரு பரிகாரமாகவும் இதை செய்யலாம். இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது நோட்டு பேனாவை மட்டுமே பயன்படுத்தி செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம். மிக முக்கியமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்பொழுது முழு மனதோடு செய்யணும், கடமையாக செஞ்சிடக்கூடாது. முதல் நாள் வந்து முழு மனதோடு செய்யலாம், 2வது நாள் இது வரை எழுதணுமா அப்படின்லாம் நினச்சி நீங்கள் இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணால் அது வந்து உங்களுக்கு சுத்தமாக சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கவே கொடுக்காது. இதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கான இலக்குகள் என்ன என்பதை தீர்மானித்து விடுங்கள். அந்த இலக்குகளை கூட்டுத்தொகை, சந்திரனான 28 பார்த்து கூட்டுத்தொகை வந்து பார்த்திங்கன்னா 1 வரும். அது வந்து சூரியனுடைய காரகத்துவம் வந்து பார்த்திங்கன்னா 28, 1, 10, 100, 1000 இந்த எண்ணிக்கையில் வந்துடும். இதே சந்திரனுடைய கூட்டுத்தொகை 2, 20 அப்படின்ற மாதிரி கூட்டுத்தொகை வரும். இதே வந்து குருவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 30, 300 இந்த மாதிரி கூட்டுத்தொகை வரும். நீங்கள் மொத்தமாக கூட்டினா இந்த 1 வர மாதிரியும் 2 வர மாதிரியும் 3 வர மாதிரியும் பார்த்துக்குங்க. இல்லை 3 சேர்த்து வச்ச மாதிரி கூட்டுத்தொகை 3 எடுத்துக்கலாம். ஏன்னா சந்திரனுடைய 2, சூரியனுடைய 1, 3 குருவோடைய 3. ஆனால் சூரியனும் சந்திரனும் கூட்டினாலே 3 வந்துடும். அந்த 3 வந்து குருவோடைய நம்பராக வந்துடும். அப்போ குருன்ற நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க, ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த நம்பரில் வந்து பெஸ்ட்டான நம்பரை நான் சொல்கிறேன், என்னன்னு கேட்டிங்கன்னா 30. கரெக்டான நம்பராக இருக்கும், 30. அப்போ வந்து உதாரணத்துக்கு திருமணம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. இல்லை, எனக்கு திருமணமும் நடக்கணும், பணமும் வேணும்,
அதுவும் இல்லாமல் வந்து வேலையும் கிடைக்கணும், அரசாங்க வேலையும் வேணும், குழந்தை பாக்கியம் ஏற்படணும். இப்படி நிறையா இலக்குகளை வைக்காதீங்க, ஒரே ஒரு இலக்குகளை மட்டும் வைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த விஷயத்தை அடைந்த பிறகு இன்னொரு விஷயத்த நீங்கள் வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டுத்தொகை 30 வர மாதிரி. உதாரணத்துக்கு உங்களுடைய பணம் வந்து இலக்குகள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுத்தொகை 3 வர மாதிரி எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு 3 கோடி ரூபா பணம் எனக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் தீர்மானிச்சிட்டிங்க. அந்த 3 கோடி ரூபா பணம் எப்படி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கணும் கேட்டிங்கன்னா, நோட்டில் எடுக்கிறீங்க, எழுதுறீங்க. அதுவும் தூங்குறதுக்கு முன்னாடி எழுதணும். இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் தூங்குறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 11 மணியோ 10 மணியோ 9 மணியோ எந்த டைம் தூங்குறீங்களோ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த எண்ணம் வந்து, எனக்கு 3 கோடி ரூபாய் பணம் கிடைத்து விட்டது, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், குரு பகவானுக்கு நன்றி, குருவுக்கு நன்றி. ஏன்னா கூட்டுத்தொகை 3, அது காரகத்துவமும் பணமாக வந்துடும். இது வந்து உதாரணத்துக்கு இதை வந்து 30 வாட்டி எழுதுனுங்க. 3 வாட்டி எழுதுனா சரி வராது, 30 வாட்டி எழுதுங்க. ஏன்னா ஃப்ரீக்குவன்சி வந்து 3 வாட்டி எழுதுனாலும் ஒர்க் ஆகும், ஆனால் 30 வாட்டி எழுதும் போது தான் அந்த சப்கான்ஷியஸில் ரிஜிஸ்டர் ஆகும், அந்த குருன்ற நம்பரை ஆக்டிவேட் ஆகும். நவகிரகங்களில் குரு மிக முக்கியமான சுபகிரகம், அது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ 3 கோடி ரூபாய் பணத்தை பெற்றுவிட்டேன், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதை வந்து 30 டைம் எழுதுங்க. எழுதிட்டு தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. அந்த வார்த்தையும் அந்த அந்த தண்ணியில் சொல்லுங்கள். மனசுக்குள்ளே கூட சொல்லிங்க, எல்லாம் சுற்றி யாராவது இருந்தாங்கன்னா மனசுக்குள்ளே சொல்லிக்கிங்க. 2 நிமிஷம் பார்த்துட்டு மனசுக்குள்ளே சொல்லிக்கிங்க. இது உதாரணத்துக்கு பணம் மட்டும். இதுவே வந்து நீங்கள் திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அந்த பெண்ணுடைய பெயரை வந்து எப்படி குறிப்பிடலான்னா, உதாரணத்துக்கு ஒரு பேர், இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டேன், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன், சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எல்லா விதத்திலையும் நன்மையாகவே நடக்கிறது அந்த பெண்ணால் அப்படின்னு அந்தமாரி பாசிட்டிவாக சொல்லலாம். இதே ஆணாக இருந்தால், ஆனால் எனக்கு பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்பட்டுருக்கு, நீங்கள் நினச்ச ஆணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், நினச்ச பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு பார்த்து அந்த அது நடந்த மாதிரி எழுதுறது ரொம்ப அது ஒரு அந்த நவகிரகத்தில் அந்த பாசிட்டிவான ஆக்டிவேஷனை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவும் வந்து குருவோடைய நம்பரை 30 வாட்டி எழுதுங்க. ஏன்னா 3 வாட்டி எழுதுறதோட 30 வாட்டி எழுது பெஸ்ட்டு. இதுவே வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவு ஏதோ இருக்குதுனா அதுக்கு எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், அந்த மேலும் சிறப்பாக எனது நான் செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எல்லா விதத்திலும் நன்மை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை எழுதும்போது எல்லாமே அடங்கிடும். திருமணம், சுற்றுச்சூழல், நண்பர்கள், எல்லா நிலைகளுமே சிறப்பாகிடும். இப்படி ஷார்ட்டாக எழுதுறது நல்லது. ஸ்பெசிஃபிக்காக பணமோ ஒரு திருமணமோ ஒரு வேலையோ அந்தமாரி இல்லாமல் இப்படி கூட எழுதிக்கலாம். இப்படி எழுதும்போது எல்லா நிலைகளுமே உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். பணம்ன்ற குருவோடைய காரகத்துவம் மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய காரகத்துவம், சுக்கரனுடைய காரகத்துவம், தனிப்பட்ட ஒரு இதை கொடுக்குறத, நான் சிறப்பாக இருக்கிறேன், எனக்கு எல்லா விதத்திலும் நன்மை நடந்து கொண்டிருக்கிறது, நான் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், இப்படியும் சொல்லும்போது எல்லாமே கனெக்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் நினச்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் கிடைத்து விட்டது என்று எழுதுவது மிக சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அடுத்தது பரிகாரம். மிக முக்கியமானது இதுதான். பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 நாளும் தானம் பண்ணுங்கள், தர்மம் செய்யுங்கள். அது எப்படி பண்ணணும் கேட்டிங்கன்னா, ரொம்ப வறுமை இலக்கணங்களுக்கு திங்கக்கிழமையில் தயிர் சாதம், ஞாயிற்றுக்கிழமையில் சாம்பார் சாதம், வியாழக்கிழமையிலையும் சாம்பார் சாதம், ஞாயிற்றுக்கிழமையில் பீட்ரூட் சாதம் கூட நீங்கள் கொடுக்கலாம். பீட்ரூட்டு சிவப்பு கலர் உள்ள கலர், சிவப்பு மஞ்சள் கலந்தது மாதிரி தான் சாம்பார் சாதம், அதுவே கூட கொடுக்கலாம் பெஸ்ட்டு. திங்கக்கிழமை ஒரு தானம் பண்ணுங்கள், வியாழக்கிழமை தானம் பண்ணுங்கள், ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள். திங்கிழமை மட்டும் வெண்மை, அதாவது தயிர் சாதம், மீதி 2 நாளும் சாம்பார் சாதமே கொடுங்க. இது 1 நபருக்கு 3 நபருக்குன்னு இந்த எண்ணிக்கையில் கொடுக்கலாம். இது பண்ணும்போது சந்திரன், சூரியன், குரு 3 ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் எது எழுதுறீங்களோ அந்த விஷயம் சீக்கிரமாக கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த வாரம் மிஸ் பண்ணிட்டோம், அடுத்த வாரம் பண்ணுங்கள், தப்பு கிடையாது, இந்த வாரம் மிஸ் ஆகிடுச்சுன்னு. ஆனால் முழுக்க முழுக்க அந்த எண்ணம் செயல்கள் எல்லாத்துலேயுமே முழு கவனத்துடன் செயல்பட வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். எழுத பார்த்து கூட வேறு சிந்தனையில் இருந்துடக்கூடாது. அங்கே போனோம்ல, இந்த ஒர்க் இருக்குல்ல, இங்கே போனோம்ல, அப்படிலாம் எதுலேயும் கவனம் செலுத்தவே கூடாது. முழு மனதோடு எழுதும்போது தான் அங்கே அந்த 30 முறை எழுதும்போது குரு ஆக்டிவேட் ஆகி
நீங்கள் நினைத்த விஷயத்தை மிக விரைவில் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 3 கோடின்றது 3 கோடி மட்டும் இல்லை, 30 கோடி வேணுனாலும் நீங்கள் அதேமாரி 30 கோடின்னு கூட எழுதலாம். ஆனால் ஒரு சின்ன சந்தேகம் கூட வந்துடக்கூடாது, இதெல்லாம் என்ன நடக்கிற காரியமா 30 கோடிலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களுக்குள்ளே நினச்சிட்டிங்கனாலே அன்னையோடு முடிஞ்சுது. திருப்பி நான் மறுநாள்லேருந்தான் முத நாள்லேருந்து ஆக்டிவேட், முத நாள்லேருந்து நீங்கள் திருப்பி செயல்படுற மாதிரி இருக்கும். 99 நாள் நீங்கள் பண்ணிவிட்டு 100வது நாளில் கூட இதை நெகட்டிவாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. இது 100 நாளில் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் நினச்ச விஷயத்த கிடைக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களே, இப்பயும் சொல்கிறேன், முழு மனதோடு செய்யுங்க, நிச்சயம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காணொலியை பற்றிய கருத்தை கமெண்டில் தெரிவிங்க. மிக முக்கியமாக நான் நினைத்ததை அடைவேன், இந்த காணொலி எனக்கு பயனுள்ளவையில் இருந்தது, நவகிரகத்துக்கு நன்றின்ற வார்த்தையே சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு நன்றி சொல்கிறதுனா நவகிரகத்துக்கு நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு டெஃபினட்டாக ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்கும்.